ஐஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டிஸ்ட்ரிக்ட் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சென்னை, திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை இந்த சைடு பண்ணுறோம். கோயம்புத்தூரும் அரௌண்டாக சுற்றி எல்லா இடத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 8000 வரும். இது பார்த்தீங்கன்னா 20000 வரும். லேட்டஸ்ட் வெஹிக்கிள் கொஞ்சம் ஆர்வம் நம்ம ஜாஸ்தி கொடுக்குறோம். இதுதான் நம்ம கிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி. ஹிமாலயன் 2017 மாடல், இது வந்து தண்டர்போர்டு 350 2018 மாடல், இது R15 2012 மாடல். இது பார்த்தீங்கன்னா 200 RC NS200 2020 மாடல், இது NS160 2019 மாடல், அப்பாச்சி 2020 மாடல், இது 2019 மாடல் 4V, இது பல்சர் 220, இது 2014 மாடல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரோமிங் தமிழ் ராஜ் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு திருச்சியில் தென்னூரில் பட்டாபிராம் ஸ்ட்ரீட்டில் தான் GTL என்ற பைக் கிடைத்தா வந்திருக்கோம். செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் கிடைத்தா இங்கே அதே மாதிரி தான். 8000 பைக்லேருந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி பைக்ஸ் எல்லாமே இருக்குது. முக்கியமாக எல்லாமே நல்ல தரமாக நல்ல கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க. ஸோ வாங்க, நம்ம உள்ள ப்ரோ இருக்காங்க. என்னென்ன பைக் எவ்வளோ ரேட்டில் இருக்குது, என்னென்ன பைக்ஸ் இருக்குது, ப்ளஸ் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கா, ப்ளஸ் என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயிலாக கெடுத்து எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குறவங்க என்ன, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து உட்காந்து ரிலாக்ஸாக டீ குடிச்சு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், என் நேம் வந்து லோகேஷ். நம்ம கடை பேர் வந்து GTL ஆட்டோ கன்சல்டன்ஸ். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி GH பட்டாபிராமன் ஸ்ட்ரீட் தென்னூரில் இருக்குது. அதில் வந்து மாரதி ஹாஸ்பிட்டல் டர்னிங் வந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு நம்ம கடை. நம்ம ஃபீல்டுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஷாப்னு வச்சு ஒரு 5 மந்த்ஸ் ஆகுது. இப்போ நல்லபடியாக சக்ஸஸ் ஆகி போயிட்டுருக்கு. பைக் செல்லிங் பண்ணுறோம், வாங்குவோம், சேல் பண்ணுவோம். இப்போ பையிங் அண்ட் செல்லிங் எல்லாமே பண்ணுவோம். ஃபினான்ஸ் ஆப்ஷன் அவைல் பண்ணுவோம். எக்ஸ்சேஞ்சும் அவைலபிள் இருக்குது. நமக்கு பெஸ்ட்டாக என்ன வந்தாலும் நம்ம பண்ணி தரலாம். நமக்கு ஸ்டார்டிங் வந்து நம்மகிட்ட இருக்கிறது லோ பட்ஜெட் வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ரொம்ப கிடையாது. ஓரளவு நம்ம லேட்டஸ்ட்டாகவே தான் கொடுத்துட்ருக்கோம். லேட்டஸ்ட்டாக ஏன் கொடுக்குறோம்னா, லோ பட்ஜெட்டில் ஏதாவது சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்குது. ஒரு சில வண்டிங்க பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தி இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணி தர முடியலனாலும் லேட்டஸ்ட்டாக போகிறனால நமக்கு எல்லாமே பெஸ்ட்டாக வந்துடுது. அப்படிங்கிற நம்ம லேட்டஸ்ட் வெஹிக்கிள் கொஞ்சம் ஆர்வம் நம்ம ஜாஸ்தி கொடுக்குறோம். இதுதான் நம்ம கிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி. ஹிமாலயன் 2017 மாடல், சிங்கிள் ஓனர், இது திருச்சி நம்பர். இது வந்து 145 வந்து ரேஞ்ச் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது ஏதாவது பேசணும்னா நம்ம ரீசனபிளாக ஏதாவது பண்ணி தரலாம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கஸ்டமர் போய் எடுத்து போய் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அதுக்கேற்ற மாதிரினா நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம். ஜென்ரல் சர்வீஸ்னா என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்கிறதையும் நானே சொல்லிடுவேன். இதில் மேஜராக எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. வண்டி நல்லா இருக்குது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுக்கிறப்ப சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் அதை நான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரதுக்கும் நான் அவைல் பண்ணி தரேன் உங்களுக்கு. இது வந்து தண்டர்போர்டு 350 2018 மாடல், இது வந்து 1 லாக் ப்ரைஸ் சொல்கிறோம். ஏதாவது அனுசரித்து தரலாம். இன்சூரன்ஸ் கையில் இல்லை, ஆர்சி புக் எல்லாமே கையில் இருக்குது. மற்றபடி NOC லெட்டரோட தான் இருக்கும். அது வேணும்னா கிளியர் பண்ணி தரதான் தான் நமக்கு அதுக்கு ஒரு 1 மந்த் டைம் ஆகும். அதுக்குண்டான ப்ரைஸை நம்ம தனியாக கொடுத்துடணும். இது NS160 2019 மாடல். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் ஆல் ஓவர் சர்வீஸ் பண்ணி தான் நிறுத்திருக்கிறோம். இது வந்து 2 டயர் பிராண்ட் நியூ டயர் தான் போட்டிருக்கேன். பிராண்ட் வந்து அப்போலோ பிராண்ட் தான் போட்டிருக்கோம். 2 டயருமே நியூ டயர் தான். மற்றபடி ஆயில் சர்வீஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக சர்வீஸ் முடிச்சு நிற்கிது வண்டி. NS160 2019 மாடல், இது 85,000 சொல்கிறோம். இது 2019 மாடல், 200 NS, இது ஒயிட் கலர். இதுவும் கம்ப்ளீட்டாக அதே மாதிரி சர்வீஸ் முடிச்சு தான் நிற்கிது. எடுத்தால் எந்த செலவுகளும் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் 1 லாக் விலை சொல்கிறோம். எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். அது 2020 மாடல், டியோ, திருச்சி நம்பர் தான், ஒரே ஓனர். 75,000 சொல்கிறோம். ஏதாவது ரீசனபிளாக ப்ரைஸ் பண்ணி தரலாம். அது ப்ளஸ் 2016 மாடல், 35,000 வரும். TN55 புதுக்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். அதுவும் டயர் எல்லாமே நல்லா இருக்கும். லோ பட்ஜெட் வெஹிக்கிளுக்கு இது பார்க்கலாம். அது விக்டர், 2016 மாடல், 35,000 வரும். அப்பாச்சி இது 2020 மாடல், இது BS6. இது நம்ம வந்து 85,000 சொல்கிறோம். ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். ரொம்ப விலை வித்தியாசம் வராது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ் பண்ணியும் வச்சிருக்கிறோம். கம்பெனி பில்லோட இருக்குது. இது 2019 மாடல் 4V. இது பார்த்துட்டீங்கன்னா நம்ம சர்வீஸ் கொஞ்சம் பண்ணணும், இன்னும் பண்ணாமல் இருக்கு. நமக்கு தேவைன்னா கஸ்டமர் வந்து கேட்குறப்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சர்வீஸ்லாம் முடிச்சு நான் கையில் தரேன். 80,000 சொல்கிறோம். ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். இது எக்ஸ்எல் 2020 மாடல், இது பார்த்துக்கிட்டீங்கன்னா 46,000 சொல்கிறோம். செல்ஃப் BS6 மாடல், இது 46,000 சொல்கிறோம். ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். இது NS160, இது TN45 நம்பர், திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் தான் வரும். அது இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் 85,000 தான். இதுவும் ஃப்ரண்ட் டயர் பேக் பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்கோம். பேக் டயர் வண்டியில் இருக்கிற டயர் தான் MRF டயர் போட்டிருக்காங்க. மற்றபடி வண்டி நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்ப்ளெண்டர் வந்து 2002 மாடல். லோ பட்ஜெட் வெஹிக்கிள்ங்கிறப்ப ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சர்வீஸ் முடிச்சு நல்ல கண்டிஷனுக்கு வந்திருக்கு. எடுத்தால் எந்த செலவுமே நம்ம பண்ண தேவையில்லை. நம்ம இதில் எதுவும் வேலை பார்க்குற மாதிரி இருந்தாலும் அதை நம்மளே பண்ணி தரலாம். 15,000 ஃபைனலாக கிடைக்கும் இந்த வண்டி. இது பேஷன் ப்ரோ 2015. இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 38,000 வரும். சிங்கிள் ஓனர் தான். இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை இந்த வண்டிக்கு. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். சர்வீஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு ஃபைனலாக
நல்லா நிக்குது வண்டி. 2018 மாடல் பல்சர் இது. டபுள் டிஸ்க்னு சொல்லி சொல்லுவாங்க. இது TN22 நம்பர். மெட்ராஸ்ல இருந்து வர்றவங்க அவங்க இருந்து பார்த்துட்டு வந்தாங்களா உங்களுக்கு ரீசனபிளா இருக்கும் பிரைஸ். நம்ம இது வந்து 70,000 சொல்றோம். ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி தருவோம். வண்டி கம்ப்ளீட்டா ஃபுல்லா சர்வீஸ் முடிஞ்சு நிக்குது. ஃப்ரண்ட் டயர் புது டயர் போட்டிருக்கோம். பேக் டயரும் புது டயர். வண்டி சூப்பரா இருக்கும். எடுத்தா எந்த செலவும் கிடையாது. இது 2019 மாடல். கிளாசிக் பல்சர்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பல்சரை. இது பாத்தீங்கன்னா டேங்க் ஸ்கூப் வராது இந்த வண்டியில. டேங்க் ஸ்கூப் இல்லாதனால ஃபேமிலி மேன்ஸ்க்கு இது கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். மற்றபடி வண்டி எல்லாமே சூப்பரா இருக்கும். இதுவும் சர்வீஸ் முடிச்சுதான் நிக்குது. இந்த பல்சர் பாத்தீங்கன்னா 2019 மாடல் இது. இதுவும் அப்படிதான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர்ஸ் எல்லாமே புதுசு. நம்ம கிட்ட எல்லா வண்டியுமே கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணி தான் நிறுத்தி வைப்போம். அப்படிங்கிறப்ப நமக்கு எந்த விதமான ஃபால்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படி ஏதாவது ஒன்றுனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் சரி பண்ணி அவங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபைடோ அது எல்லாத்தையுமே பண்ணி தந்துருவோம். இந்த பல்சர் எல்லாமே கம்ப்ளீட்டா சர்வீஸ் முடிஞ்சுதான் நிக்குது. அது பிளாட்டினா 2020 மாடல் அது. BS6 அது பாத்தீங்கன்னா 63,000 சொல்றோம். ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். அதுவும் 2020 கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா தான் ஓடி இருக்கும். அது மற்றபடி வண்டி எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸ்பிளண்டர் பாத்துக்கிட்டீங்கன்னா 2017 மாடல் அது. 17ங்கிறப்ப அது ரெட் கலருங்கிறது ஒன்று ஒரு ஒருத்தர் லைக் பண்ணுவாங்க ஒரு ஒருத்தர் அன்லைக் பண்ணுவாங்க. அது நம்ம ஒன்றும் பெருசாக இது பண்ண முடியாது. ஆனால் 48,000 சொல்கிறோம். வண்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். சிங்கிள் ஹேண்ட் யூஸ் தான் அது. மற்றபடி சூப்பராக இருக்கும். வண்டி எல்லாமே நல்லா இருக்கும். கம்ப்ளீட்டாக சர்வீஸ் முடிஞ்சு நிற்குது. NS200 2020 மாடல் அது. டபுள் சேனல் ஏபிஎஸ் வரும் அது. இது ஒயிட் கலருங்கிறனால மோஸ்ட்லி நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. இது 1.5 சொல்கிறோம். 1.5 மீன்ஸ் 1,05,000. 1.5 லட்சம் நேரம் தப்பாக எடுத்துக்க வேணாம். 1,05,000 சொல்கிறோம். ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். ரெண்டு டயரும் புது டயர் தான். இது R15 2012 மாடல். இது பார்த்துட்டிங்கன்னா 50,000 சொல்கிறோம். ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். நேரில் வரப்ப ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி ஃபைனல் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 200 RC திருச்சி நம்பர் வரும். ஓனர் ரெண்டு ஓனர் வரும். ரெண்டு டயருமே பிராண்ட் நியூ டயர். பேக்கில் MRF ஃப்ரண்ட்டில் TVS ரேடியல் போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டாக கம்பெனி சர்வீஸ் முடிஞ்சு ஃபைனலாக நிற்கிது. இதில் என்னென்ன புதுசு போட்டிருக்கோம்னா செயின்ஸ் ப்ராக்கெட்லேருந்து ஷாக் அப்சரு, ரெண்டு டிஸ்க் பேடு, அப்புறம் பிரேக் லிவர்ஸ், கிளச் லிவர், கிளச் கேபிள்ஸ், ஹெட்லைட் பல்பு, பேட்டரி, இது எல்லாமே புதுசு இந்த வண்டியில். எடுத்தால் எந்த செலவுமே நம்ம பண்ண தேவையில்ல. அப்படியே நம்ம ஓட்டலாம். நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபால்ட்னாலும் ஷோரூம் போகணுமா இல்லை அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் சர்வீஸ் முடிஞ்சு நிற்கிது. அதனால் இதுக்கு நம்ம ஷூரிட்டி கொடுப்போம். அந்த வண்டிக்கு ப்ரைஸ் வந்து 125 சொல்கிறோம். ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். இது பல்சர் 220. இது 2014 மாடல். இது பார்த்துட்டிங்கன்னா 45,000 சொல்கிறோம். ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது டிஸ்கவர் 2006 மாடல். இது லோ பட்ஜெட்டில் யாராவது கேட்டாங்க அப்படின்னா அது கொடுக்குறதுக்காக வச்சிருக்கோம். ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 8,000 வரும். இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கும். அவுட்லுக் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த 8,000 உண்டான மதிப்புக்கு உண்டான பொருள் இருக்கும். நம்ம ஒன்றும் ரொம்ப இதில் இது பண்ணி சொல்ல முடியாது. லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்க இதை வந்து வாங்கிக்கலாம். இது 2011 பல்சர். இது பார்த்தீங்கன்னா 20,000 வரும். இதுவும் வண்டி எல்லாமே நல்லாயிருக்கும். அவுட்லுக் மட்டும் கொஞ்சம் ஃபேடாக இருக்குங்கிறனால லோ பட்ஜெட்டில் கொடுத்துடலாம். 20,000 கொடுத்துடலாம். இது ஃபேசர் 2014 இது. இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் இது இன்னும் ரெடி பண்ணாமல் நிற்கிது. ரெடி பண்ணி எல்லாமே கொடுக்குறப்ப நம்ம 40,000 அரௌண்டாக வந்துடும் ப்ரைஸ். ஆனால் வண்டி பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரண்ட் டயர்லேருந்து எல்லாமே புதுசு போட்டு நீட்டாக கம்ப்ளீட் சர்வீஸ் முடிச்சு கையில் கொடுப்போம். இல்லை ஆஸ் இட் இஸ் இப்படியே வேணும் யாருக்கும் வேணும்னாலும் என்ன செலவோ அதுக்கு உண்டான ப்ரைஸை நான் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூட்டர்லேயே கொஞ்சம் ரேசிங் டைப் வரும். பசங்களுக்கு எங்கேஜில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல வண்டி சூட்டபுளாக இருக்கும். ஃப்ரண்ட் டிஸ்க் வரும். மற்றபடி டயர்ஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கும். TVS கம்பெனியில் என்டார்க்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ஸ்மார்ட் கனெக்ட்னு ஒன்று இருக்குது. நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்தில் அப்படியே கனெக்ட் பண்ண முடியுமானா அப்படியே முடியாது. இதுக்குன்னு என்டார்க்குனே ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அதை கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணால் இந்த வண்டியோட நம்ம ஃபோன் கனெக்ட் ஆயிரும். எதுவும் ஃபோன் கால்ஸ் எதுவும் அலர்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம டிஸ்பிளேலே தெரியும். இந்த வண்டியில் எதுவும் அலர்ட்ஸ் வேணும்னாலும் இந்த வண்டியில் டிஸ்பிளேல தெரியும். அதுதான் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி. மற்றபடி ரைடிங்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரோட் பேஸ்லேருந்து நம்ம வண்டி நம்ம எப்படி ஓட்டுறோமோ அதுக்கு அந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் ஸ்லிப் ஆகாது. நல்லாவும் இருக்கும். சூப்பராக இருக்கும் வண்டி. ப்ரைஸ் வந்து 62,000 சொல்கிறோம். 60,000 ஃபைனலாக கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ, இப்போ பைக்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஏதாவது நம்ம சேனல்லேருந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா? நம்ம சேனலில் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஆஃபர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஆஃபர்ஸ் எதுவும் கிடையாது. ஏன் ஆஃபர்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னா, இல்லை எல்லாரும் ஆஃபர் கொடுக்குறாங்க நீங்கள் கொடுக்கலாமேனா, இல்லை நம்மளால் ஆஃபர்ஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம வண்டி ரெடி பண்ணுறப்ப ஸ்பேர்ஸில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ண மாட்டோம். எல்லாமே பண்ணுறப்ப பிராண்டில் தான் பண்ணுறோம். இப்போ ஸ்பேர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்த வண்டியில் வந்து பேட்டரின்னு மாற்றினோம்னா கூட இது எக்ஸைட் கம்பெனி பேட்டரி தான் போட்டிருக்கோம். இருக்குது நிறைய கம்பெனி பேட்டரிஸ் இருக்குது. நம்ம வந்து எக்ஸைட் சூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, அது ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி. நமக்கு வந்து வாரண்டியிலேருந்து கேரண்டி வந்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ணித்தராங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டும் உடனே பண்ணித்தராங்க. அதனால் நமக்கு இந்த மாதிரி ஸ்பேர்ஸில் வண்டியில் இன்ஜினில் மாற்ற ஸ்பேர்ஸு, இந்த அவுட்லுக்கில் மாற்ற ஸ்பேர்ஸு, இது எல்லாமே நம்ம வந்து பிராண்டில் பண்ணுறதுனால நமக்கு இதில் வந்து ஆஃபர்ஸ் ஒன்றும் பெருசாக நம்மளால் பண்ண முடியாது. ஆஃபர்ஸும் கிடையாது. இதுதான் ஒன்று. இப்போ இந்த பேட்டரிக்கு உள்ள வாரண்டி கார்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட என்றைக்கு வண்டி எடுக்கிறீங்களோ அன்னையிலேருந்து அந்த பேட்டரிக்கு வாரண்டி இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வாரண்டி, 2 இயர்ஸ் கேரண்டி. இப்போ 2 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா அந்த பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 வருஷத்துக்கு மேலே தான் கம்ப்ளைண்ட்னா அதை சர்வீஸ் பண்ணி அந்த 2 வருஷம் ஓடுனதுக்கு உண்டான சார்ஜஸ் நம்ம மட்டும் பாதி அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஒரு ஜென்ரலாக சொல்கிறோம்னா 1,000 ரூபா பேட்டரி அப்படின்னா நம்ம அதுக்கு பாதி அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 வருஷத்துக்கு மேலே இப்படி இருக்கும். ஸ்பேர்ஸுக்கு வந்துட்டு இப்போ அந்த வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 1,500 to 2,000 கிலோமீட்டர் அடுத்து நீங்கள் சர்வீஸ் போகிற வரைக்கும் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வராது அப்படிங்கிறத நம்ம கேரண்டியாக கொடுக்கலாம். அதுதான் நம்மளோட ஆஃபர். அது வந்துச்சுன்னா அதை நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். நான் சரி பண்ணி
கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டிஸ்ட்ரிக்ட் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சைடு சென்னையில இருந்து எடுத்துட்டோம்னா சென்னையிலே 4 பிரான்சஸ் இருக்கு, சென்னை, திருவண்ணாமலை, விழுப்புரம். அதுக்கு அடுத்து வந்து அப்படியே வரிசையா வந்துட்டே இருக்கலாம், திருவண்ணாமலை, வேலூர், அப்படியே விழுப்புரம். விழுப்புரம் தாண்டிங்கிட்டு வந்தோம்னா நம்ம இங்க திருச்சி வந்துருவோம். அப்படியே திருச்சி தாண்டி போனா மதுரையில, மதுரையில 4 பிரான்சஸ் இருக்கு, மதுரையிலேயே நமக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. இந்த ஃபேசிங்ல போனோம்னா தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை இந்த சைடு பண்றோம். இந்த சைடு முடிச்சுட்டு நம்ம கோயம்புத்தூர் அரௌண்டா சுத்தி எல்லா இடத்துலயும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஃபினான்ஸ் மூலமா நம்ம எடுக்கணும் அப்படின்னு வர்றவங்க வந்து முன்னாடி நாளே நம்ம கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி இந்த வண்டி எனக்கு வேணும், இந்த வண்டியில எனக்கு எவ்வளவு ஃபினான்ஸ் பண்ணி தருவீங்க அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு ரெஃபர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அங்கே போய் ஒருத்தர் ஃபினான்ஸில் சப்போர்ட் பண்றவங்க நான் மீட் பண்ண சொல்லுவேன். அவங்கள போய் நம்ம பார்த்தோம், அவங்களுக்கு நீங்க லோனுக்கு எலிஜிபிலிட்டியா இல்லை நான் எலிஜிபிலிட்டியா, உங்களுக்கு எவ்வளவு லோன் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஃபினான்ஸ் சைடு எல்லாமே கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஓகே, அவங்க எனக்கு உங்க ஃபினான்ஸ் எலிஜிபிளா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு இங்க இந்த சைடு நான் டெலிவரி கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடும் நான் செஞ்சு வச்சிருவேன். முன்னாடியே ஃபினான்ஸ் பண்றவங்க மட்டும் ஒரு நாள் முன்னாடியே எனக்கு சொல்லி ப்ராசஸ் பண்ணி வைக்கணும். அவங்களோட ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபினான்ஸ் சைடு சப்போர்ட் பண்ணுவேன். அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணி ரெஃபர் பண்ணுவாங்க, எல்லா டீடைல்ஸும் வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாம அவங்க எல்லாமே டீடைல்ஸ், ஃபினான்ஸ் எப்படி மாசம் மாசம் எப்படி பணம் கட்டணும், அதுக்கு என்ன சார்ஜஸ், அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர், என்டாஸ்மெண்ட், என்டாஸ்மெண்ட் கேன்சல்ஸ் இதெல்லாமே அவங்களே பண்ணி தந்துடுறாங்க. அதுக்கு உண்டான சார்ஜஸும் அந்த லோன்ல இன்க்ளூட் ஆயிரும். இது எல்லாமே பண்ணி தரனால அவங்கள்ட்ட நம்ம லோன் போடுறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன டீடைல்ஸோ அதை லோன் சார்ட் முதல் கொண்டு எல்லாமே கையில் கொடுத்துருவாங்க. அதை நீ அவங்கள்ட்ட தெளிவாக பேசி என்னன்றதை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரோ சொன்னதை ஒன்றா பொறுமையாக தெளிவாக கேட்டிங்களா? ஸோ என்னென்ன பைக்கு எவ்வளோ ரேட்டில் இருக்குது எல்லா ஆப்ஷனும் தெளிவாக சொன்னாங்க. இஎம்ஐ ஆப்ஷன்லேருந்து எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த கடையோட டீட்டெயில்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க அந்த கடைக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ தேவையை பூர்த்தி பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க பைக்கை தாண்டி வேறு ஏதாவது பைக் உங்களுக்கு வேணும் கூட காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, சரிங்களா? முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இஎம்ஐ ஆப்ஷனை பற்றி நல்ல ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா, இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறாங்களா? முக்கியமாக வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் பண்ணுவாங்களா, நான் சென்னையில் இருக்கேன், எனக்கு இஎம்ஐ பண்ணுவாங்களா. முக்கியமாக மதுரை பசங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க, ப்ரோஸ்லாம், ப்ரோ எனக்கு வந்து மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க திருச்சியில், எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. எஸ் திருச்சியில் இருக்க நம்ம ஜிடிஎல் பைக் கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சென்னையாக இருந்தாலும் சரி, மதுரையாக இருந்தாலும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட வந்து சொல்லுங்கள், எனக்கு இந்த பைக்கு இந்த வழியில் இருக்குது, இந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறேன், எனக்கு ஃபினான்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியா பக்கத்தில் 40 கிலோமீட்டருக்குள்ள உள்ள ஏரியாவை உங்களை சொல்லுவாங்க. நீ அந்த இடத்துக்கு போயிட்டு நீ அவங்ககிட்ட வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க சிவில் செக் பண்ணி அவங்க வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் எலிஜிபிள் செக் பண்ணிவிட்டு உடனே வந்து ஒரே நாளில் ப்ராசஸ் பண்ணுறாங்களா. நீங்கள் இங்கே வரவே தேவையில்லை, உங்களுக்கு வந்து பைக்கு வந்து அவங்க வந்து வீட்டுக்கே டெலிவரி பண்ணாங்க, இங்கேருந்து பசங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஃபினான்ஸ் வேணால் கூட அங்கே வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க இல்லையா, இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறீங்க, அவங்களே வந்து உங்களை யார்கிட்ட கூப்பிட்டு போகணுமோ அவங்க கூப்பிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது பெரிய நல்ல ஆஃபர், இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாருன்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பதில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ இதே மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். இன்னும் வீடியோஸ் பார்க்காதவங்க இதை தாண்டி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா நான் பதில் உள்ள ஐகார்டு அந்த பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் பைக்ஸ்க்கு மட்டும், அங்கே வந்து பார்த்து என்னென்ன பைக்ஸ் வேணுமோ நீங்கள் எதிர்பார்க்க பைக்ஸ் எல்லாமே அந்த ஒவ்வொரு வீடியோவில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோவில் பார்ப்போம், சரிங்களா? டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.